இனி செய்திகளை விரிவாய் பார்க்கலாம். கொரோனா காலத்தில் நடைபெறும் தேர்தல்களுக்கான புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதன்படி வேட்பாளருடன் பிரச்சாரத்திற்கு 5 பேர் மட்டுமே செல்ல அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. பீகார் சட்டமன்ற தேர்தல் மற்றும் ஒரு சில மாநிலங்களில் இடைத்தேர்தல்களும் இந்த ஆண்டு நடைபெற உள்ளன. கொரோனா பரவல் காரணமாக தேர்தலை நடத்துவது எப்படி என்பது குறித்து அரசியல் கட்சிகளிடம் தேர்தல் ஆணையம் கருத்துக்களை கோரியிருந்தது. அதன் அடிப்படையில் புதிய தேர்தல் வழிகாட்டு முறைகளை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வேட்பு மனு தாக்கல் செய்யும் போது வேட்பாளருடன் 2 பேருக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படும் என்றும் கூடுதலாக 2 வாகனங்கள் மட்டுமே வேட்பாளருடன் செல்ல வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல் முறையாக வேட்பாளர்கள் ஆன்லைன் மூலம் வேட்பு மனுக்களையும் அதனுடன் பிரமாண பத்திரங்களையும் தாக்கல் செய்யவும் வகை செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் கட்டணத்தையும் அதற்கென உள்ள ஆன்லைன் தளங்கள் மூலம் செலுத்த வழிவகை செய்யப்பட்டுள்ளது. பிரச்சாரத்திற்கு வேட்பாளருடன் 5 பேர் மட்டுமே செல்ல வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையத்தின் புதிய வழிகாட்டு முறையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வாக்காளர்கள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து வர வேண்டும். வாக்குச்சாவடிகளில் கிருமி நாசினிகள் வைக்கப்பட வேண்டும். வாக்காளர்களுக்கு வெப்ப பரிசோதனை நடத்தப்பட வேண்டும். சமூக இடைவெளியை பின்பற்றி வாக்காளர்கள் வாக்களிக்க வேண்டும். தேர்தல் அலுவலர்கள் கட்டாயமாக முகக்கவசம் மற்றும் கை உறைகளை அணிந்திருக்க வேண்டும் என்பது போன்ற நடைமுறைகளையும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. 80 வயதுக்கு மேற்பட்டோரும் கொரோனா நோயாளிகளும் தபால் மூலம் வாக்களிக்க வகை செய்யப்பட்டுள்ளது.